சார் அகிலனா தெரிய அகிலனா மட்டும்தான் தெரியறார், ஜெயம் ரவியா தெரியவே இல்லை, அகிலன் தான் தெரியறார். அருமையாக பண்ணியிருக்காரு, அதான் சொன்னேன். ரவி ஜெயம் ரவி சார் அகிலனா தான் இருக்கார், மியூசிக் சூப்பராக இருக்கு. மியூசிக் சாங் ஒரே சாங் தான், அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. துரோகம் பண்ண சாங் வந்து ரொம்ப வித்தியாசமான சாங் இருந்தது. வில்லன் எத்தனை பேர் சார் கேஷில் பார்த்தீங்கன்னா? ஒரு ரெண்டு மூணு வில்லன் காமிச்சிருந்தாங்க. நாளை மூணு நாள் வில்லன் தான், பெரிய வில்லன்ஸ். அவர் வந்து நல்ல இன்ஸ்பெக்டர் கேரக்டர், வில்லன் கிடையாது. ரொம்ப கேரக்டர் ரொம்ப அருமையாக இருந்தது, டோட்டலி ஓகே. ஆர்வத்தை ரசித்து பார்க்க வர்றவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். கேமராமேனோட உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி, டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவத்தார் த வே ஆஃப் வாட்டர். ஐயோ இல்லை இல்லை, நம்ம ஒரு படமாச்சே. அகிலன் கீழே நம்ம வருமே, கீழே நம்ம வரும். அவத்தார் த வே ஆஃப் வாட்டர் மாதிரி இதுலேயும் கீழே ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, இந்தியன் ஓஷன்ற மாதிரி வரும், கீழே நம்ம வரும், அதை நீங்கள் பார்த்துங்க. இந்த படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் நான் 7 மணி ஷோவுக்கு வந்து நான் வெற்றி தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேன், எனக்கு டிக்கெட் கிடைக்கல. அதனால் நான் காலையில் போயிட்டு பப்ளிக் ரிவ்யூ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 11:30 ஷோவுக்கு வந்து தாம்பரத்தில் இருக்க விஜயா தேட்டரில் தான் போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா காலையில் பப்ளிக் ரிவ்யூ வந்து எல்லாருமே ஆஹா ஓஹோ அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஆசை, சரி ஓகே இந்த படத்தை வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து ஜெயம் ரவி வந்து தனியாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு இன்னும் ரொம்ப அந்த டெம்ப் பண்ணிட்டாங்க. போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, சரி ஓகே அது எப்படி இருக்குதுன்றது அப்புறம் சொல்லிடுறேன். ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கும், அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல தண்ணியை வந்து கெட்ட தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக கொடுக்கும், கெட்ட தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக கொடுக்கும், அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து இப்படி கொடுக்கும், அதுக்கப்புறம் குமார் சித்தப்பா வந்து எங்களுக்கு வந்து முன்னா சித்தப்பா ரெண்டாவது சித்தப்பா, அதுக்கப்புறமேட்டு வந்து பக்கத்தில் இருக்கவங்க பேர் வந்து அவங்க பேர் எனக்கு தெரில, எதிர் வீட்டில் இருக்கவங்க பேர் வந்து இன்னொரு பேர் வரும், எங்கள் வீட்டில் வந்து 7 பேர், அதுக்கப்புறமேட்டு 8 பேர், அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லினா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது வெறுப்பா. இந்த மாதிரிதான் அந்த படத்தில் அப்படி இப்படி அம்மா ஐயோ இப்படி தான் படம் ஃபுல்லாகவே காமிச்சிருக்காங்க. இப்போது நான் ஒரு ஒரு டெக்னிக்கலாக ஒரு இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அது வந்து எல்லாருக்குமே புரியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய ஆச்சரியக்குறி தான், கேள்விக்குறி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஆனால் இவங்க எடுத்துருக்க வந்து ஒன் செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போர்ட்டை பற்றி, அதாவது இந்த துறைமுகத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் வந்து ஃபுல்லாக புரியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்றபடி மற்றவங்களுக்கு புரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியாதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. சாமானிய மக்களுக்கு இது புரியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் அந்த வயசில் இருக்கவங்களுக்கு புரியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப லேகு, செகண்ட் ஹாஃப்லாம் புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. ரோட் ரன்னர்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசில் வந்து நான் ஒரு கார்ட்டூன் பார்த்துருக்கேன், மேலேருந்து மலையிலேருந்து கீழே டமால்னு விழும், அதுக்கு மேலேயும் ஒரு கல் விழும், அப்புறமேட்டு அந்த கல் எடுத்து போட்டு அந்த நரி வந்து ஓட ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரிலாம் தான் நான் அந்த அந்த இதில் வந்து நடக்கும். டாமஞ்சேரியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி என்னானாலும் சரி கடைசியில் வந்து அந்த பூனை வந்து தெளிவாக எழுந்து வந்துடும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் எவ்வளோ ஒன்றா நடிங்கடா, நான் எழுந்து வருவேன்டா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி கிளைமேக்ஸ் வரைக்கும் எவ்வளோ அடித்தாலும் எழுந்து வந்துனே இருக்கார். கடைசி வரைக்கும் நீ இப்படியே பேசினே இருக்க போறியா, கதையில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக எதுவும் சொல்லணும்னு தோணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சொசைட்டிக்கு தேவையான மெசேஜை கொடுக்குறேன்ற பேரில் வந்து நம்மளை வாட்டி வதச்சி அப்படியே காயை தீஞ்சி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க, அதை வந்து எப்படி ஊதி 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 பெருசாக எத்தனை வரணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். ஆனால் அதையாவது ஒழுங்காக பார்த்தீங்கன்னா அந்த பலூன் டம்மால் அப்படின்ற மாதிரி வெடிச்சிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு பப்ளிக் ரிவ்யூ வந்து எல்லாருமே அவ்வளோ பாசிட்டிவாக கொடுக்குறாங்க, அந்த வீடியோவோட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு இந்த படம் பர்சனலாக பிடிக்கல, நல்லா புரிஞ்சிங்க, பர்சனலாக எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்குமே ஜெயம் ரவியில் நல்லாவே நடிப்பார், ஒரு பேரண்மையோ அப்படின்லாம் வந்து தனி உருவனோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஜெயம் ரவிக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த படம் வந்து ஜெயம் ரவிக்கு ஏற்ற படம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோண வச்சிட்டாங்க. ஹீரோயின்னு சொல்லிட்டு வராங்க, அவங்க எதுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி தெரில. பவானி சங்கர் அவங்க பேர், அவங்க வந்து எதுக்கு வராங்கன்னே நம்மளுக்கும் புரியல. ஏதோ அது வந்து யார் வேணாலும் பண்ணிட்டு போகலாம், அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரராக தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரியே பண்ணிட்டு போகலாமோ அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாட்டு
அப்படின்னு போயிட்டீங்கன்னா ரெண்டு பாட்டு வருது, அதுவுமே வந்து ரொம்ப போர் தான் பாட்டு, அந்த பாட்டும் வைக்காமல் வந்துடலாம். இந்த கதைக்கு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமே ஒரு மணி நேரத்தில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிடலாம், சாரி அந்த அளவுக்கு சுருக்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க ஏன் ரெண்டே கால் மணி நேரம் வரைக்கும் இந்த படத்தை எடுத்துன்னு போயிருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அவ்வளோ உள்ள சரக்கு ஒன்றுமே கிடையாது. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 110 ரூபா வேஸ்ட்டாக போச்சு, என்னோடய டைமு அதை விட வேஸ்ட்டாக போச்சோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்றபடி இந்த படம்